என்ன பாஸ் குளோரோஃபார்ம் குடிச்ச மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேட்கிற மூடே வரலச்சு தப்பு. மூடு வரலையா? 50 லட்சம் ரூபா பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே 80 லட்சம் ரூபாடா. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூடு வேற வரணுமோ? முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழியை பாரு. என்னடா அப்படி பாக்குற மிஸ்டர் அழகப்பூ? அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான்னு அர்த்தம். பத்திக்கிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லவ்வா? அப்ப பணம்? பணம் என்ன பாஸ், பெரிய பணம். காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சூர்யா ஜோதிகா, இவங்கெல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க. அத பாக்குறப்போ இந்த 50 லட்சம் ரூபா பணம் இவனுக்கு ஜூஜூபி. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? டேய், நீ இந்த கதை புஸ்தகத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிச்சிருப்பியடா. நீ கெர்றது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது, நான் அவங்களை கெடுக்கிறேன்? இதே சொல்லிக்கிட்டு பாஸ் சொல்றதா கரெக்ட். அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளேயே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு. முள்ளு செடியெல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு. கேலண்டர்ல தேதி எத்திருப்புனா February 14th தெரியுது. 1000 பட்டாம்பூச்சிகள் அடி வயிற்றுல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்கிற மாதிரி இருக்கு. அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்ப? டே, இப்படின்னா பேசுனா அவள்கிட்ட காசு வாங்க முடியாதரா? அழகப்போ, பணம் என்ன பெரிய பணம், எத்தனையோ பேர் காதலுக்காக. யாரு இப்பதான் அத சொன்னேன் சித்தப்பு, என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன ராணுவ மந்திரியாடா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்க? என் மேன்சனை நான் கைப்பத்த பார்க்கணும். இந்த வம்புக்குன்னா நான் வரல, என்ன ஆள விட்டுருங்கப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க அழகப்பன். அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல. என்னதான் வீட்டை இழைச்சி வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம். அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும், அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க. ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு சோழிய முடிச்சு. இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைல். உங்க ஊர் ஸ்டைல் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. என் ரூட்ல வந்து என் காதல் ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். அது என்னடா ஓர் ரூட்? தி போன்ஸ் ஆஃப் தி ஃபுட் ஆர் தி டார்சல்ஸ், தி மெட்டாடார்சல்ஸ் அண்ட் தி ஃபாலஞ்சஸ். சம் ஆஃப் தி டார்சல் போன்ஸ் பிரசன்ட் ஆர் தி டாலஸ், கால்கேனியம், நாவிகுலா. எஸ்க்யூஸ் மீ சார். என்னப்பா? கார்த்திகா பாக்குறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. வாட்ஸ் திஸ் கார்த்திகா டியூரிங் தி கிளாஸ் அவர்ஸ்? யாரு? சாரி சாரி சார். ஓகே ஓகே, யூ மே கோ. ஹாய் கார்த்திகா. ஹாய். சாக்லேட் எடுத்துக்கோ. வை? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ரோஸ் எடுத்துக்கோ. ஒரு முக்கியமான சொல்லுங்க. இத சொல்லவா இவ்ளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க? வேற எதுவும் இல்லையே, நான் கிளம்புறேன். எங்க? என்னங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னங்க. ஓகே, காதலிங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது, வந்த வேலை ஈஸி முடிஞ்சிருச்சு, இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாலே. ஓ மை காட், ஐ அம் இன் லவ். பாருங்க சார், பரல போட்டுட்டு இருக்கறான். குட் மார்னிங் சார். ஏய், கிளாஸ் கோடுங்க. பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணலாம், சம்மரி ரெடி பண்ணுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. பெரியவருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இப்போ? வெரி குட், மாக்ஸிஃப்ளாக்சின் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அட்வான்ஸ் ட்ரக். யூஷுவலா சீனியர் டாக்டர்ஸ் தான் பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீப் இட் அப். பேஷண்ட் என்ன மெடிசன் மார்னிங் ஈவினிங் நைட் கொடுக்கு. என்ன பாராட்டலாம் பலமா இருக்கு. ஹாய்
இங்கே வாடா. என்னடி? ஏய், நீ இங்கயா வர்க் பண்ற? யாரு இவன்? இவன் தான் 674 ஆளு. ஐயோ, என்னடி இது? 2 மச் டி. கேண்டீன் பையெல்லாம் ப்ரோபோஸ் பண்றான். ஏய், என்ன? ஏன் நிலச்சிட்டு இருக்க? போ, போய் பில்லு கொண்டு வா. பில்ல நானே பே பண்ணிறேங்க. நீயா? நீ எதுக்கு பே பண்ற? நான் இருக்கும்போது நீங்க பில் எல்லாம் பே பண்ண கூடாது. நீங்க காபி குடிங்க. சார், பில் சார். 20 ரூபாய் சார். சார், 1000 ரூபாய் சார். 20 ரூபாய் சேஞ்ச் அந்த கொடுங்க சார். பரவாயில்லையா, பேலன்ஸ் டிப்ஸ் வச்சுக்கோ. போ. தேங்க் யூ சார். 20 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறான். ரொம்ப முத்தி போச்சுடி. டைம் ஆச்சு, வா போலாம். என்ன ஃபாலோ பண்றியா? இல்லங்க, ஜெல்லு. ஐயோ, மூஞ்சி பாரு. எங்க நீங்க கோபப்படுறத விட சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. ஏய், என்ன வம்பிழுக்கறியா? என்ன யாரும் தெரியுமா? நீங்க யாரவேனா இருந்துட்டு போங்க, ஆனா என் ஆளா மட்டும் இருந்துருங்க. அது போதும். ஏய், என்ன பஞ்ச் டயலாகா? இதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் எதுக்குங்க இடத்த காலி பண்ணனும்? 855 தடவை தோத்ததுக்கு அப்புறமா தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தாங்க நானும். நீங்க எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்ட் ட்ரை அகைன். நல்லா பேசுற. அதுக்காக நீ எரிய வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பல்ப் இல்ல. நீ ஒன்னும் எடிசன் இல்ல. இன்னொரு தடவை உன்னை இந்த காம்பவுண்ட்ல பார்த்தேன், போலீஸ் வரும். கம்பி என்னவ, பி கேர்ஃபுல். இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன் ரூட் சரிப்பட்டு வராதரா, ஏன் ரூட் தான் சரிப்பட்டு வரும்னு. இந்த காலத்து பசங்க பேஸ்புக், எஸ்எம்எஸ் போற காலத்துல அவள்கிட்ட போய் கவிதை சொல்றாளா. கண்ணே கலா, உன் இதயத்தின் இல்லான்னு. அதே அவ கட் பண்ணி விட்டு போயிட்டா. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சூரியன் பட்டாதான் தாமரை மலரும். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவை. அதனால அவளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பே இல்லையே. தப்பே இல்
இருக்குன்னா ஊசிய போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்களோட சேர்ந்து நீ பாசிய பிறக்கு. சரி அழகப்பு, அதுக்கு என்னதான் முடிவு? உன்னைய தொலைச்சாத்தே முடிவு. சரி கேட்டுட்ட சொல்றேன், இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம், காலையில தாலிய கட்டுறோம். சித்தப்பே எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆமா, இது பெரிய முல்லை பெரியார் உடன்பாடு, காவேரி உடன்பாடு, உலகம் பாஸ்டா போய்கிட்டு இருக்கடா. டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நீங்க 2020 பாத்துக்கிட்டு இருக்கேன். மனிதனுக்கு ஆயுள் 60 வரைக்கும் தான் இருக்கு, நீ 59 வரைக்கும் அலையணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு உருக்கட்டாவுமா? பாஸ் அழகுப்பு டெய்லி ஆஃப் அடிச்சு சொல்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு, ஒத்துக்க. பாஸ் அழகுப்பு சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நைட் டு நைட்டா தூக்கிடும். என்ன சொல்ற? ஓகேவா சண்டு? ஆமாமா கண்டிப்பா நல்ல பர்சன்டேஜ் வாங்க, டோன்ட் வரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமா, ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ரொம்ப சேஃப் இங்கே ஹாஸ்டல்ல. கார்த்திகா நந்தா, ஏய் என்ன பைத்தி முத்தி போச்சா? அடுத்த ராத்திரி எல்லாம் கால் பண்ணி குதிச்சு வர? ஏய் என்னடி இது, லேடிஸ் ஹாஸ்டல்குள்ள வந்திருக்கா? இவனை பசாம வாடகை பிடிச்சு கொடுத்துடலாம். வேணாண்டி, இவனை போலீஸ்லயே பிடிச்சு கொடுக்கலாம். ஹலோ மேடம், நான் ஒன்னும் தனியா வரல, ஒரு கேங்கோட தான் வந்திருக்கேன். என்னது கேங்கா? எதுக்கு? என் ஆளை கிட்னாப் பண்றதுக்கு. வாட், கிட்னாப்பா? ஆமாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என்னப்பா என்ன சீன் போடுறியா? இங்க இருந்து ஒரு ரோட்டி ஒரு ரோட்டி தூக்கிட்டு போயிடுவியா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்ட. இந்த பாருங்க மைக் ஸ்ப்ரே, இதை ஆள் மேல அடிச்சு அப்படியே அழகா அவங்க மயக்கம் போட்டப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளானு. என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க. கருப்பு சித்தப்பு நான் சிக்னல் தரேன், திருப்பி கொடுப்பாரு பாருங்க.
கொடுத்தாரா? அங்க பாருங்க உங்க சீனியர் ஸ்டூடெண்ட், உங்களை தூக்கிட்டு போக கோணிப்பையோட ரெடியா உட்கார்ந்துருக்காரு. அதோ பாருங்க ஜானவாச காரு, அதுல தூக்கிட்டு போய் தான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? ஆமா, அதுதாங்க எங்க பிளானு. உங்க ஹாஸ்டல்ல 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே கருப்பு சித்தப்ப மெயின் ஆஃப் பண்ணுவாரு. அந்த நேரம் பார்த்து உங்க மேல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு நீங்க மயங்கி கீழே விழுந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்றதாங்க எங்க திட்டம். ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த அப்ரூவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை எப்படி காப்பாத்துறது நான் ஐடியா கொடுக்குறேன். இப்படி வாங்க. என்ன சிக்கன் திருப்பாளுல இந்த வாடை வருது? அம்மா, அண்ணா அப்ப கல்யாணம் இல்லையா? கொஞ்சம் இருந்தா கருமாதிய பண்ணிருவாளு. உள்ள போ, மறுபடியும் நைட் ரூம்லயே தள்ளி விடுறல. என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? அடி தாங்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். அடி தாங்க.